செல்போன்கள் மூலம் இணையதளங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குனிந்த தலை நிமிராமல் சதா யாருடனாவது எதையாவது பேசிக்கொண்டே இருப்பவர்கள் நம்மை சுற்றி அதிகம் தென்பட துவங்கியுள்ளனர். ஸ்மார்ட் போன் வலைதள சேவைகள் பற்றி விரிவாக அலசுகிறது இன்றைய சிறப்பு செய்தி. வேகமாய் வந்து சேரும் படங்கள், வினாடிக்கு வினாடி விழும் தகவல்கள், ஸ்மார்ட் போன் என்ற ஒற்றை வார்த்தையால் இன்றைய வாழ்க்கை மாறித்தான் போய்விட்டது. பேசுவதற்கு மட்டுமே அறிமுகமான செல்போன் இன்று வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என உலகின் சாளரமாக திகழ்கிறது. உறவினர் வீட்டு விசேஷம் கூட நேரில் போகாமலேயே சுடச்சுட படமாக மாறி கைபேசிக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. இப்ப நம்ம ஃபேமிலியே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க, அந்த ஃபங்க்ஷன் நம்மளால பார்க்க முடியல, நம்ம வேற ஏதோ ஒர்க் பிஸியில இருக்கோம்னா அவங்கள ஒரு போட்டோ எடுத்து அடுத்த செகண்ட் நம்மளுக்கு அனுப்ப சொல்லலாம். நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், டைம் டு டைம் கிடைச்சிரும். அது போக நம்மளுக்கு அந்த மெசேஜ் நம்மளுக்கு டெலிவர் ஆகிற டைமும் அதே மாதிரி தான், ரொம்பவே சீக்கிரம் கிடைச்சிரும். இப்போ நம்ம மெயில் அனுப்பிச்சாலும் கூட அவங்க அந்த மெயில் ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணாதான் அடுத்த ப்ராசஸ் அவங்க போக முடியும். நம்ம வாட்ஸ்அப் எஃபியில் அப்படி கிடையாது, அவங்களுக்கு நம்ம அனுப்ப ரீச் ஆகிட்டே இருக்கும். இளைஞர்கள் மாணவர்களை இணைய வலைகள் வசீகரிக்க காரணம் ஒரு தகவலை ஒரே நேரத்தில் 100 பேர் வரை பகிர்ந்து கொள்ள முடிவதுதான். கல்லூரி படிப்பு முடியும் கடைசி நாட்களில் பசுமை நிறைந்த நினைவுகளே என பாட்டு பாடி கண்ணீர் வடிக்காமல் படிப்பு முடிந்த பின்பும் குரூப் மெசேஜிங்கில் டெக்ஸ்ட், போட்டோ, வீடியோ, வாய்ஸ் என விதவிதமாக கலக்கும் காலம் உருவாகிவிட்டது. இப்போ நான் காலேஜ் முடிச்சு போனோம்னா எல்லாரும் பிரிஞ்சிருவோம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், எல்லாரும் அந்த குரூப்பில் இருப்போம். ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா எங்கள் காலேஜ் பற்றி எங்கே மீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம மீட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மெசேஜை மட்டும் சென்ட் பண்ணோம்னா போதும், எல்லாரும் கெட் டுகெதர் மாதிரி ஏதாச்சும் மீட்டிங் பார்த்து முடிச்சுக்கலாம். உலகம் முழுவதும் 3 வருடங்களுக்கு முன் வெறும் 3 கோடி பேர் பயன்படுத்திய வாட்ஸ்அப் இன்று 60 கோடி ஆகியிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 7 கோடி பேர். ஃபேஸ்புக் பயன்படுத்துவோரோ பல கோடிகள். கைக்குள் உலகமாய் மாறிப்போன வலைதளங்களுக்கு கிடைக்கும் ஆதரவுக்கு அவற்றால் கிடைக்கும் எல்லையற்ற தொடர்புகளும் ஒரு காரணம். அபிமான பிரபலமும் இன்று நீங்கள் விரும்பினால் நண்பர் தான். முதல்லாம் செலிபிரிட்டிஸ் லைக் ஏஆர் ரஹ்மான், இப்போ மணிரத்னம், அந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா போய் காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ சோசியல் மீடியாஸ்னால அவங்கக்கிட்ட ஈஸியாக கனெக்டடாக இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க 24 hours ஆக்டிவாக இருக்காங்க சோசியல் மீடியாஸில். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்டடாக இருக்கலாம், அவங்க பக்கத்து வீட்டு ஆளுகிற மாதிரி ஈஸியாக இதாக இருக்கலாம். அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலாம், நம்மளும் புரிஞ்சுக்கலாம், நம்ம இது விஷஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம கமெண்ட்ஸ் அவங்ககிட்ட கொடுக்கலாம், அவங்க புதுசாக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். உள்ளூர் அரசியல், உலக நிகழ்வு, விளையாட்டு, சினிமா, வேலைவாய்ப்பு, பொன்மொழி என சட்டைப்பை ஸ்மார்ட் போனில் பஞ்சமில்லாமல் குவிகின்றன பல தகவல்கள். போகும் இடங்களில் நடக்கும் சம்பவங்களை படம் பிடித்து அனுப்பும் மீடியாவாகவே மாறிவிட்ட இன்றைய தலைமுறை தனக்கு வரும் எந்த தகவலையும் உறுதி செய்யாமலேயே அனுப்புவதால் அவர்களை வதந்தி பரப்பும் இயந்திரங்களாகவும் மாற்றி வருகின்றன இந்த வலைதளங்கள். ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு தெரியுதுல்ல, அது வந்து இமீடியட்டா அது வந்து வதந்திகள் பரப்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அது கடைசியில வந்து பொய்யாவும் இருக்கு, சம்டைம்ஸ் உண்மையாவும் இருக்கு. இதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஏதாவது வேணும், ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதாவது சப்ஜெக்ட் பத்தி வேணும் அப்படின்னு ஃபேஸ்புக்ல நம்ம போய் சர்ச் பண்ணோம்னா அது ரிலேட்டடா வர்றது கூட இல்லாம அது கூட தேவையில்லாத வேண்டாத சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதுல வருது. அதனால படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப அது வந்து பாதிப்பா இருக்கும். வாட்ஸ்அப் மூலம் மட்டும் ஒரே நாளில் 2700 கோடி செய்திகள் பரிமாறப்படுவதாக கூறுகிறது சமீபத்திய ஒரு ஆய்வு. அவற்றில் 33 கோடி புகைப்படங்களும் அடக்கம். ஆனால் வசதியும் எளிமையும் கலந்த இந்த வலைதளங்களால் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவதும் அதிகரித்துள்ளது. அவை எப்படி நடக்கின்றன? பெண்கள் தங்கள் படங்களை வலைதளங்களில் வெளியிடலாமா கூடாதா? நாளை அறிஞர் பொன்மொழி, ஆச்சரிய தகவல், வேடிக்கை வீடியோ, விபரீத காட்சி என நொடிக்கொன்றாய் கைக்குள் கொண்டு வரும் நவீன வலைதள சேவை இன்று எல்லோர் செல்போன்களிலும் சர்வசாதாரணம். கூகுள் சாட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், விசாட் என விதவிதமாய் கலக்கும் இந்த வலைதளங்களால் பெண்கள் எதிர்கொள்ளும் புதிய சிக்கல்கள் பற்றி விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி. தொடுதிரையில் விரியும் உலகம், விரலசைவில் உருளும் படங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வலைதளங்கள் தரும் அதிநவீன வசதியால் கரைந்து கொண்டிருக்கின்றன பலரது பொன்னான பொழுதுகள். இரவு பகல் மறந்து கையடக்க சதுர கருவிக்குள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு பதறிப்போய் தேடிக் கொண்டிருக்கின்றனர் பலர். இதில் ஆண்களை விட அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பெண்கள்தான்.
அவங்களுக்கு வந்து எந்த டைம்ல அனுப்பணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா பிகாஸ் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்கள பண்ணி என் கூட சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ அந்த மாதிரி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட மனசில் என்னை பற்றி தப்பான இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுற மாதிரியான அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜென்ஸுக்கு எப்படின்னு தெரில, ஒரு லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது. ரொம்ப இரிட்டேட்டிங்காக அது மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே அது ரொம்ப பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபேமிலி ஸ்கூலில் யார் வந்தாலும் கண்டுக்காம அதுக்கு அடிக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். வாட்ஸ்அப் போன்ற பல்வேறு அப்ளிகேஷன்களை அதிகமாக பயன்படுத்துவது பெண்களே என்கிறது ஒரு புள்ளி விவரம். நாளொன்றுக்கு சராசரியாக ஆண்கள் 25 நிமிடங்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் பெண்களோ 46 நிமிடங்கள் பயன்படுத்துகிறார்களா? அதனால்தான் பல போலி பெயர்களில் அவர்களை குறிவைத்து படையெடுக்கிறது ஒரு மோசடி கூட்டம். நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் ஃபேக் அக்கௌண்ட்ஸ். பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுங்க ஃபோட்டோ போட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மெசேஜ் பண்ணுறது பொண்ணுங்களுக்கு. அப்போ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுவே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தில் போய் முடியுது. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாலுமே அதை எடுத்து வேறு பொண்ணோட மர்ச் பண்ணி நிறைய லைக் அந்த பொண்ணு வெளியவும் சொல்ல முடியாமல் இது வந்து சூசைடு கூட லீட் பண்ணுது. வலைதள வாழ்க்கைக்குள் கால் வைக்கும் பல பெண்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பகிரும் வாய்ப்பு கிடைத்து விட்டதாக பரவசம் அடைகிறார்கள். ஆண்களை விட வேகமாக தகவல்களையும் படங்களையும் பகிர்கின்றனர். பல புதிய குழுக்களில் இணைந்து பூரிக்கின்றனர். விளைவு, உறவுகளில் விரிசல், மனத்தடுமாற்றம், குடும்பங்களில் குழப்பம் என உடலும் மனமும் தளர்ந்து தவித்து போகிறார்கள். ஆல்மோஸ்ட் 24 hours இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கும். அதனால வந்து நம்மளோட இன்ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதனாலே வந்து என்னாவும் நமக்கு வந்த ஒபிசிட்டி அப்புறம் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆகுது. அதுவும் இல்லாமல் ஃபீமேல்ஸ்க்கு வந்து பிசிஓடி ஒபிசிட்டி கூடும்போது பிசிஓடி சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க. அது இல்லை அடுத்தது வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் மென்டல் ப்ராப்ளம்ஸ் அதாவது டிப்ரெஷன். ஸோ அது அடுத்தது வந்து ஃபேமிலி பிரேக்கப் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் தென் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அக்ரெசிவ் பிஹேவியர் இதெல்லாம் ஃபீமேல்ஸ்குள்ளார இதனால ஜாஸ்தி ஆகுது. நண்பர்களுக்கு மட்டும்தான் என் படங்களை அனுப்புகிறேன், எனக்கு எப்படி ஆபத்து வரும் என்று கேட்கும் அப்பாவிகள் தங்கள் செல்போன் எண் யாருக்கு கிடைத்தாலும் அவர்கள் தங்கள் ஸ்டேட்டஸ்களை கண்காணிக்க முடியும் என்பதை மறந்து விடுகிறார்கள். அதனால்தான் ஒரு நாள் தங்கள் ப்ரொஃபைல் படம் ஒரு ஆபாச இணையதள பெண்ணின் முகமாக மாற்றப்பட்டிருப்பது தெரிய வரும்போது நிலைகுலைந்து போகிறார்கள். பெண்கள் தன்னுடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து நிமிஷத்து ஒரு நிமிஷத்துல கூட அப்லோட் பண்ணிடுறாங்க. அவங்க இந்த அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது குரூப்லேருந்து ஒரு குரூப்லேருந்து பல குரூப்புக்கு அந்த ஃபோட்டோஸ் போகுது. அப்படி போகும்போது அவங்களுடைய புகைப்படங்களில் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ புகைப்படமே எடுத்தாலும் அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு அவங்கள பற்றின பல அவதூறான கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெசேஜ் ஒரு செகண்டில் 100 பேர்த்துக்கு அந்த தகவல் காட்டு தீப்போல் பரவுறதுனால ஒரு பெண்ணோட வாழ்க்கையே வந்து பெரிய கேள்விக்குறியாக மாறி போயிடுது. பாதிக்கப்படும் பெண்கள் முதலில் பெற்றோரிடம் எதையும் மறைக்க கூடாது. சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் கொடுத்தால் குற்றவாளிக்கு 2 வருட சிறை உண்டு. சிக்கல்களை தவிர்க்க தெரியாதவர்கள் உள்ள குழுவில் இருந்து உடனே விலகுவது நல்லது. புகைப்படங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நவீன வசதியா நிம்மதியான வாழ்க்கையா என வரும்போது ஒன்றை இழந்தே ஒன்றை அடைய முடியும் என்கிறது யதார்த்தம். எதை இழக்கப் போகிறீர்கள் என்பதே கேள்வி.